ஃபேக்டபுஸ் ஃப்ளைட்ஸ். பொதுவாக நம்ம வானத்தில் பார்க்குற ஃப்ளைட்ஸ் எல்லாமே ஏன் வெள்ளை கலர் இருக்குன்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற கலர்ஸை விட வெள்ளை கலர் ரொம்ப சீப்பான ரேட், அதனால ஏரோப்ளேன்ஸுக்கு வெள்ளை கலரில் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளை கலர் சன்லைட்டை நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதால ஹீட்டை அப்சர்வேஷன் பண்ணாது, ஸோ ஏரோப்ளேனுக்கு எந்த ஒரு ஃபெயிலியரும் நடக்க வாய்ப்பு இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கப்பட்ட எந்த ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலும் அதில் சின்ன ஒரு கிராக்காக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் ஒயிட் கலர் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏரோப்ளேன் எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா ஒயிட் கலர் அப்படிங்கிறது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இங்கே ஒயிட் கலரில் என்னமோ இருக்குது அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபேக்ட் நம்பர் 2, ஏரோப்ளேனை எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணும்போது ஆக்சிஜன் மாஸ்க் தருவாங்க. அதில் எவ்வளோ நேரத்துக்கு ஆக்சிஜன் இருக்கும்னா 15 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த ஆக்சிஜன் மாஸ்கில் ஆக்சிஜன் இருக்கும். அதுக்குள்ளே பைலட் சேஃப்டியான ஒரு பிளேஸை பார்த்து லேண்ட் பண்ணிடணும். ஃபேக்ட் நம்பர் 3, பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் ஒரே மாதிரியான ஃபுட்ஸ் கொடுக்க மாட்டாங்களாம், வேறு வேறு ஃபுட் தான் கொடுப்பாங்களாம். ஏன்னா சப்போஸ் அதில் ஏதாவது கலந்துருந்து பைலட்டுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னா கோ பைலட் வந்து ஃப்ளைட்டை மேனேஜ் பண்ணிப்பாருன்னு எப்போவுமே பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் ஒரே மாதிரியான ஃபுட்ஸ் தரமாட்டாங்க. ஃபேக்ட் நம்பர் 4, பெரிய பெரிய மெக்கானிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏரோப்ளைனோட பின்பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தோம்னா ஏரோப்ளைன் கிராஷ் ஆகிறப்போ உயிர் பிழைக்கிறதுக்கு 40% சான்சஸ் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 5, ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆன முதல் 3 நிமிஷத்துலேயும் லேண்ட் ஆக போகிற கடைசி 8 நிமிஷத்துலேயும் தான் 80% பிளைன் கிராஷஸ் நடக்குதாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.